ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ 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 பாப்பு பாப்பு. ரமணா கொஞ்சம் கூட இல்லடா, சொல்ல வேண்டியதானா? இப்ப ஸ்டெப்ப மாத்திரம் பாரு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். பாப்பு சக்கு 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 பாப்பு. நாளைக்கு பேங்க் எக்ஸாம் இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாரா? என்னமோ புதுசா இன்னைக்கு தான் பரிச்சை தரமா பேசுற நீயே. டேய் என்ன, நாளைக்கு எழுது எக்ஸாம்ல தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. என்ன அப்படி பெரிய எக்ஸாம் நாளைக்கு? நாளைக்கு தமிழ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்டா. தமிழா? என்னடா உனக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராதாடா, என்னடா இப்ப தைரியமா படிக்கிற? ஏய் என்ன பத்தி எதுவுனாலும் பேசு, ஆனா என் தாய் தமிழ பத்தி ஏதாவது பேசுனா எனக்கு பயங்கரமான கோவம் வரும்டா. தாய் தமிழா? ஆமா. ரொம்ப முறைக்காதடா, பயமா இருக்கு. நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன் பாரு தமிழுக்கு. ஏய் என்னடா இது? திருக்குறள். இது திருக்குறளா? எனக்கு தெரிஞ்சு 4 லைன் எழுதின திருக்குறள் இதாண்டா. ஆமா, முதல்ல 2 துணக்கால காணா எங்க போச்சு, இங்க காணா அங்க காணா எங்க போச்சு? இப்பெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னா மொத்தமா அங்க போட்டு வச்சிருக்கோம். என்னது சுத்தம்டா, இப்படி எழுதுனா தமிழ் நீ தேர்ன மாதிரிதாண்டா. என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியர் எங்க பரம்பரையை சேர்ந்தவர். சரி, அப்ப நான் இலக்கணத்துல ஒரு கேள்வி கேக்குறேன், கரெக்டா சொல்லு. ஒரு கேள்வி என்ன? ஆயிரம் கேள்வி நான் சொல்றேன். இல்ல, நீ ஒன்னு கரெக்டா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். கேளு. ராமன் ஒரு மாசமா படுத்த படுக்கையில் இருக்கிறான், இது என்ன வேணா? செய்வினையா செய்யப்பட்டுவினையா? இத சின்ன குழந்தை கூட சொல்லும். செய்வினை. எப்படி? யாரோ வச்சு செய்வினில தானே ஒரு மாசம் படுத்த படுக்கையா இருக்காரு. டேய் ஆனாலும் இந்த வசிஷ்டன் ரமணா சொல்றா, ஏன் வாயால சொல்றா? இப்படியே போயிட்டு இருந்து வச்சுக்க, இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, இன்னும் 100 ஜென்மம் ஆனாலும் சரி நீ டமில்ல டுமில் தான்டா. ஏய் எப்ப பார்த்தாலும் நீ என்ன டிஸ்கஸ் பண்ணே கடா, நீ என் நண்பன் கிடையாதா? தீனா தான் என் நண்பன். ஆமா தீனா, ஒரு தண்ட போயில போய். என்னை பத்தி எதுனாலும் பேசு, ஆனா என் நண்பன் தீனா பத்தி ஏதாவது பேசுனா நட்புனா உனக்கு என்னன்னு தெரியுமாடா, நண்பனா உனக்கு என்னன்னு தெரியுமாடா, தீனானா உனக்கு என்னன்னு தெரியுமா? பாவம்டா, என்ன பாவம் பண்ணாங்களோ, நீ எழுதின பேப்பரை எல்லாம் திருத்தி கொடுமடா. ஏய் உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, எக்ஸாம் எழுத போன தீனா வரட்டும், உன்னை நான் வச்சுக்கிறேன்டா. ஆமா ஆமா, இந்த வந்துட்டான்டா, தினக்கு தினக்கு தீனா. வாப்பா ராசா, என்ன ஒரு மாதிரி அவர்ற? என்னாச்சு தீனா? தீனா வாட் ஹேப்பன் டு யூ? என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் என்ன இப்படி கவலையா இருக்க? ஒயரி ஒரி இது, சாரி சாரி. நீ ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க? ஒரு ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்க. வாட் ஹேப்பன்? ஒயரி ஒரி, எனிதிங் ப்ராப்ளம்? Always problem. இப்படியே மாத்தி மாத்தி போஸ் கொடுத்தா என்னடா அர்த்தம்? வந்து 2 மணி நேரம் ஆச்சு, வாயை திறந்து ஏதாவது பேசுறானே பாத்தியா? டேய் தீனா என்னடா ஆச்சு? நீ வேற, இதைத்தான் நீ 42 தடவை சொல்லியிருக்க, நான் 57 தடவை சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் 99. செஞ்சுரிய நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? இல்ல நானே அடிச்சு மண்டே பழந்துறேன். அந்த கிரிக்கெட் மாட்டேயா ரமணா? டேய் தீனா என்னடா ஆச்சு சொல்றா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன், சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. சொல்லி தொடா எக்ஸாம்பிள். என்னடா ஆச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஓகே 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 ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு நடக்க போற எக்ஸாம்க்காக நேற்று ராத்திரி நான் மாடியில விழுந்து விழுந்து படிச்சேன். அப்ப நேத்து டம்முன்னு சத்தம் கடிச்ச மாடியில அது நீ விழுந்ததானா? நீ மூடு, நீ சொல்லு. பரீட்சைக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் ஆன கிளம்பும் போது மகிழ்ச்சியா, ஒரு உற்சாகமா, ஒரு குதூலமா. கரெக்ட். என்ன 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 கரெக்ட்? ஏன்னா அவனே ஜவுமிடமா எழுதிட்டு இதுல நீ ஒரு தடவை எடுத்து கொடுக்கியா? அவ்வளவு ப்ரிப்பேர் போனா என்ன பரீட்சை எழுத முடியாம? பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே எல்லாமே லீக் ஆயிருச்சு. என்ன குவெஸ்டின் பேப்பரா? என் பேனா. அப்ப குவெஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சா? குவெஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு, பின்ன பதில் தான் கஷ்டமா இருந்துச்சு. மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டாங்க? 10 கேள்வி. எத்தனை கேள்விக்கு பதில் எழுதல? 5 கேள்விக்கு. மீதி 5 அதான் சாய்ஸ்ல விட்டேனே. ஏய் எழுத்தாப்புல யாரா உட்காந்து இருந்தது? கிருஷ்ணவேணி. பாத்துக்கலாம்ல? அவளை பாத்துட்டு இருந்தனாலதான் எனக்கு 1 மணி நேரம் பொழுது போச்சு. இது நல்லா இல்லடா. நல்லா இல்லம்மா? அவ நல்லா இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ வெறும் பேப்பரத்தை மடிச்சு கொடுத்துட்டியா? அப்புறம் என்னடா எழுதுன? 30 பக்கம் எழுதுனேன். என்னது? ஸ்ரீ ராமஜெயம்.
என்னடா தீனா, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? சோகமா இருக்க சரித்தான் போது கழுதுன்னு விட்டு தொலடா. அதுலடா ரமணா, இவ்வளோ நாளாக நான் ஒரு பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் நினைக்கிறப்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குடா. நீ தீனா, உலகத்தில் நீ ஒருத்த மட்டும் முட்டாளடா. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, என்ன அவங்கெல்லாம் வெளியே சொல்றது இல்லை, நீ சொல்லிவிட்ட. அது இல்லைடா, எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே இல்லைடா. டே, உலகத்தில் எவனுக்கு தானா நாலேஜ் இருக்கு என்னைய தவிர? டே, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையோன்னு தோணுதுடா. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடா, இந்த உலகத்தில் லாயக்கானவனு எவனுமே கிடையாது. அப்படித்தான் பார்த்துக்க. டே, நீ ஓவரா போற. என்னடா குத்துமல் நெஞ்சுதான் குழு இருக்கும். மற்றவங்களை பற்றி நான் நமக்கு எதுக்கடா மற்றவங்களை பற்றி? இப்போ நீ என்னையவே எக்ஸாம் கற்றுக்குவேன். ஆமாம், வேறு பெரிய கோனார் தமிழூர. இது இது வைத்தச்சடா, வேற ஒன்றும்ல வைத்தரிச்சதேன், ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன். எப்படா கவலைப்படாமல் இருக்க சொல்கிற? பரீட்சையில் பெயிலான்றது உரியா போச்சு. தற்கொலை பண்ணுறது வர ஒரு முடிவே இல்லைடா. எது தற்கொலையா? ஏன்னா பிரச்சனைக்கெல்லாம் தற்கொலை தான் முடிவுனா வாழ்க்கையில் எவனுமே உயிரோடு இருக்க முடியாதுடா. ஒரு எறும்பு கூட வாழ்க்கை ஏற்று போராடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு எறும்பு தற்கொலை பண்ணி நீ பார்த்துக்கியாடா? எறும்பு ஃபெயிலாக என்னைக்கா நீ பார்த்துருக்கியா? இதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கூடாதுங்கிறது. நான் சொல்கிறேன் பார்த்தினா, தீனா வாழ்க்கைங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி. அதில் வந்து பூவும் இருக்கும், முள்ளும் இருக்கும், காயும் இருக்கும், கனியும் இருக்கும். காய் இருக்கும், நீயும் இருப்ப. ஓகே ஓகே ஓகே, எனக்காக நீ சண்டை போட்டுக்கிறவன அமுக்குடா, என்னை விடுங்க. தீனா, நான் இவ்வளவு சொல்லியும் நீ போறேங்கிறியடா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேளுடா, வாழ்க்கைங்கிறது கடல் மாதிரி, அதில் நண்டு இருக்கும், மீன் இருக்கும்டா. தத்துவத்தில் தற்பை வச்சு கொளுத்த சும்மா விடுங்கடா, நான் போறேன்டா. போடுறா ரெண்டாவது, நான் இவ்வளோ சொல்லி நீ போறீங்கயா? நீ இவ்வளோ சொல்கிறனால தான் நான் போகிறேன். டேய், ஏன்டா படுத்துற? மார்ச் போச்சுன்னா அக்டோபர் இருக்கு, அதுக்கு ரெடியாக பேசாமல் எப்படி படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேதாடா. டேய், உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புடா. என்னடா சொல்ற? கரெக்டா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை காப்பாத்திடுவோம். என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பயன்டா எனக்கு. இதுக்கு தான் அன்னைக்கே பாரதியார் சொன்னாரு, உச்சி மீது வாணி இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் உள்ளரெல்லாம் அச்சகத்தில் வந்து அச்சகத்தில் உள்ளரெல்லாம் இச்சகத்தில் வந்து என்று சும்மாவா சொன்னான்? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, நன்றி கொண்டாருக்கும் சொல் நன்றி சொல்றா. உய்வில்லை உய்வில்லை. டேய் தீனா, தீனா இந்தா 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பிரட்டி அதில் முக்கியமான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். என்ன இது மட்டும் படி சரியா போகும்? இந்த கேள்வியை மட்டும் படிச்சா போகுமா? ஆ, பதில் படிக்க வேண்டாம். பதில் படிக்க வேண்டாமாவா? நல்ல வேலைடா கேட்டு தொலைஞ்சடா. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆ, என் அறிவில் அந்த பேப்பரில் இருக்குடா. அப்போ உங்ககிட்ட இப்போ அறிவு இல்லைன்றியா? வேணும்டா, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். உனக்கெல்லாம் வேலை பார்த்து கொடுத்த மாதிரி சொல்லடா. ரமணா விட்றா, வாழ்க்கைனா அப்ப நடக்குதான் செய்யும். என்னடா ரமணா அவன் தேட்டானா? நீயே கேளு. என்னடா தீனா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, ஆனால் ஒரு சந்தேகம். இதை தாண்டா எதிர்பார்த்தேன், சந்தேகத்தை உடனே கிளியர் பண்ணணும். நான் படித்த கேள்வி எதுவுமே வரலனா? நீ படிச்சுட்டு போனதை எழுது. ஒருவேளை நான் படித்ததெல்லாம் வரலனா? பக்கத்தில் யாராவது உட்காந்துருப்பாங்களா, அதை பார்த்து எழுது. பக்கத்தில் யாருமே இல்லைனா? வழக்கம் போல் அந்த ஸ்ரீராமஜா தெரிய தொலை. அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு? டேய், ஏன்டா இப்படி நெகட்டிவ் திங்க் பண்ற? பாசிட்டிவ் என்னடா எப்பயுமே? உனக்கு இப்படி பண்ணா சரி வராது ரமணா, உனக்கு ஒரு மினி எக்ஸாம் வைக்கணும். கரெக்ட், நானும் அதான் நினைச்சேன். நினைக்காத, நான் கேட்கற கேள்விக்கு முன்பு சொல்லு. டேய், முதல் தமிழ் ஆரம்பிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மணிமேகலை எழுதியது யாரு? தெரியல. டேய், அதான் நான் பட்டுன்னு சொல்றேன், பட்டு நடிச்சிருவேன். யோசிச்சு சொல்றா. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? இவனுக்கும் மூளை இருக்கு, சொல்லி. தெரியல, இதுக்கு நீ யோசிக்காம இருந்திருக்கலாம்டா. சரி சரி, கேள்வினா கேட்கிற விதத்துல இருந்தாத்தா பதில் கிடைக்கிற விதத்துல கிடைக்கும். என்ன நான் சொல்றது? இப்ப நான் கேட்கிறேன், எப்படி பதில் சொல்ற முடியும் பாரு. அதே கேள்வியை நான் சைஸா கேட்பேன். டேய், அதாவது திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர். எஸ், ஓரமான பையன். அப்ப கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர். அப்சல்யூட்லி.
நல்லா உத்து கவனிடா நீ. அப்ப மணிமேகலையை எழுதியது யாரு? மணி. அப்ப பாஞ்சாலி சபத்துல இருந்து யாரு? பாஞ்சாலி. மகாபாரதத்துல எழுதுனது நம்ம மகாலிங்க. நல்ல வேலை ஆத்துச்சூட்டி எழுதுனது யாரு? நீ காண போயிட்டான். அடி ஆத்தி. டேய் என்னடா இது? தமிழ்லதான் இப்படி கணக்குல தருவானா? நோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கணக்கு பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா கணக்குல நான் ஒரு புலிடி. அப்படியா? டீனா கொஞ்சம் சரி சார். இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. உன் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்த போகிற கேள்வி இந்த கேள்வி தான். ஒரு கேள்வி தான் கேட்பேன், ஒரே கேள்வி தான் கேட்பேன். பயப்படாம கேளு. 100,000 to 10,000 கூட்டினா எவ்வளோடா? 110,000. கரெக்டா? மனத்தை கப்பட்டு கரெக்டா? நீ தெரியுமா இரா, இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். அப்போ 10,000 100,000 கூட்டினா எவ்வளோடா? 1,000,000. 10,000 கணக்கு தெரியும் சொன்ன கணக்குல புலினேடா. புலிக்கு எப்படா கணக்கு தெரியும்? ரமணா நீ ஒன்னும் பண்ண முடியாதுரா. நீ பரீட்சை எழுதுனா கட்டாயம் ஃபெயில் தாண்டா. அப்ப பரீட்சை எழுதலன்னா பாஸ் ஆயிடுவாங்கறியா? அப்படி சொல்லல. என் பாஸ் ஆகுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஏண்டா இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் எது பத்தி இங்க அவளப்படம் பிஸ்கட் தின்னுட்டு இருக்கான்டாவே. பசிக்குதுடா. வாய முறவன கொண்ணே கொண்டவன. ஏண்டா ஓலை பத்தி நான் என்ன கவலைப்பட்டு இருக்கோம். டேய் சொல்றேன்டா. டேய் இந்த தடவை எக்ஸாம் எழுத போறது தீனா இல்ல. பின்ன அவனுக்கு பதில் எக்ஸாம் எழுத போறது நீ. வாட் யூ மீன்? என்னடா உளறற? உண்மையை தான் சொல்றேன். நீ என்ன பண்ற? தீனாவோட ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போய் அதன் பேர்ல நீ பரிசாயிட்டு வந்துடுற. நோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒய்! ஏன்னா என் கால அரிப்பா இருக்கு, என்னால பரிசு எழுத முடியாது. காலில் தானே அரிப்பா இருக்கு, கை சும்மா தானே இருக்கு, கையில் எழுத வேண்டியதானே? இந்த கையை வச்சு தானே காலை சொல்லிச்சுக்கிட்டு இருப்பேன். டேய் டேய் எனக்கா ஒரே ஒரு தடசைடா. என்னடா அப்படி அடம் பிடிக்கிற? சரி இந்த உனக்கா ஒரு தடவை. டேய் நான் அதை சொல்லலடா. அப்புறம் எனக்காக ஒரே ஒரு தடவை பரிசு எழுதுடா. சும்மா இருடா, மாடிக்கிட்ட லைஃபை போயிருண்டா. என் லைஃபை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏற்பாடு இது என்னடா பேசுற நீ? பிட்டா? சி 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 சி, என் பரம்பரைக்கே பிட்னா என்னன்னு தெரியாதுரா. இவங்க தெரிஞ்சதெல்லாம் கொலைப்பட்டுதான். அப்ப நீ எல்லாத்தையும் படிச்சிருவியா? ஜுஜிபி. அப்ப சரி, மொத்தம் 345 கேள்வி இருக்கு, கேள்வி பதில் இருக்கு, அதை மட்டும் நீ படிச்சிரு. அப்ப எதுக்கு நீ பிட்டுக்கு ஏற்பட பண்ற? எல்லாம் ஓகேவாப்பா? எல்லாம் ஓகேவா? பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், மகாபாரத பகுத்துல வச்சிருக்கேன், ராமாயணத்தை முதுகுல வச்சிருக்கேன், திருக்குறள் சோல்டர்ல வச்சிருக்கேன், பாரதியார நெஞ்சில் வச்சிருக்கேன். குத்தல குறைஞ்சி எங்கடா வச்சிருக்க? நனைஞ்சு போமாடா. குற்றாலம் நனையத்தண்டா செய்யும். பாவிகளா, மொத்தத்துல நடமாடும் பல்லுகளை மாத்திட்டீங்களா? சரி சரி, சட்டையை போட்டுருக்கடா. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிடா ரமணா, திரும்பவும் சொல்றேன், இந்த எக்ஸாம் முடிவு வரையும் நீ ரமணா இல்ல தீனா, யாரு கேட்டாலும் இப்படியே சொல்லு. ஓகேடா. இப்ப சொல்றா, உன் பேர் என்னடா? என் பேரு ரமணா இல்ல தீனா. என் பேரு ரமணா இல்ல தீனா. என் பேர் ரமணா இல்ல தீனா. ஐயோ அம்மா, அம்மா ரமணா என்னாச்சு? என்னடா தலையில கட்டு? என்னால முடியலடா. தண்ணி தண்ணி குடு, தண்ணி குடு. என்னடா எக்ஸாம் எழுத போடி, என்னடா ஆச்சு? பின்னிட்டா கேடா, என்னைய பின்னிட்டா கேடா சொல்ற? ஏடா எங்கடா தீனா? வெளில போறேன், வெளில போறேன். அவனா என்னத்துக்குடா எக்ஸாம் காலுக்குல அனுப்பி வச்சீங்க? என்னது அவன் எக்ஸாம் காலுக்கு வந்தானா? என்னடா சொல்ற? வந்தா நாவா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா மவன தொலைஞ்சாடாவ. அப்படிதான் சொல்லுவேன். உன்ன யாரும் எக்ஸாம் காலுக்கு போச்சுன்னது குணா, நீ என்னை தப்பா நினைக்காடா. ரமணாக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் போனேன்.
நன்றி சொல்றதுக்கு அதுதான் உனக்கு வேறுபாடா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சாவா? அட பாவி, நேரா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எனக்காக ரிஸ்க் எடுத்து ரமணாங்கிற உன் பேரை தீனான்னு மாத்தி பறிச்சு எழுதுறேடா. உனக்கு நான் என்னடா கைமாறி செய்ய போறேன்னு சொல்லி எக்ஸாம் ஹாலில் வந்து சஷ்டாங்கமா விழுந்தா பாரு. அப்புறம் என்ன, சூப்பர்வைசர்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் பின்னு பின்னுன்னு பின்னி போட்டாயடா. பூரா பேரும் மண்டையிலே அடிச்சாயடா. ஏண்டா நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த? நானும் எவ்வளவோ சொன்னேன்டா, தலையில் அடிக்காங்க நெஞ்சில் அடிங்கிறான்னு. என் பேச்சை எவன்டா கேட்குறா? ரமணா மன்னிச்சிடுறா, எல்லாமே என்னால் தானே ஏற்பட்டுச்சு, மன்னிச்சிடுறா என்னைய. அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம்டா, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு யாரும் படிக்காம பரீட்சைக்கு போயிடாதீங்க. அதே மாதிரி வேற யாரையும் பரீட்சைக்கு அனுப்பிடாதீங்கடா, வாங்க பெற்றுருவீங்கடா. என்னையும் மன்னிச்சிடுறா. என்னத்துக்குடா இப்படி வெறுக்கையில் ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பெண்ணியில் கொடுக்கடா, கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும்டா உங்களுக்கு. என்ன பசைய போட்டு ஓட்டுனா அடிக்க? அப்பா பேசாதீங்கடா, அது நம்மோட வேர்வை நாத்தம்புடா. இந்த கேள்வி பரிச்சல் வந்துருச்சு, 40 மார்க். ஏண்டா அவனே நொந்து நூலாய் வந்திருக்கான், அவனை கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க?